சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. வணக்கம் மக்கள், என்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் இதை பற்றி நான் ஆக்சுவலாக இந்த தரக்கட்டுப்பாடுன்னு சொல்லுவாங்கள்ல, உணவு தரக்கட்டுப்பாடு, சுகாதாரத்துறை அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, நம்ம மக்கள் சாப்பிடக்கூடிய அந்த அன்றாடம் சாப்பிடக்கூடிய ஃபுட் ஐட்டம், மசாலா ஐட்டம், ஐஸ்கிரீம், அப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம உணவுப் பொருட்களில் சேர்த்துட்ருக்கோமோ, அத்தியாவசியமான பொருள், சர்க்கரை, உப்பு, இந்த மாதிரி பொருட்கள் இருக்குல்ல, இந்த பொருட்களில் மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படின்றது வந்து நுண்ணிய பிளாஸ்டிக். அந்த பிளாஸ்டிக் நம்ம வயிற்றுக்குள்ளே போய் சேரும்போது ஒவ்வொரு ஒரு 5 வருஷமோ இல்லை 10 வருஷமோ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மைக்ரோ தானே ப்ரோ, கொஞ்சோனா ப்ரோ நம்ம கண்ணுக்கே தெரிய போகிறதில்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது சிறுக 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 சேரும் போது நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய இடத்துல உடம்பே குப்பையாக மாற்று. அதாவது நம்ம குப்பையில் போடக்கூடிய அந்த நெகிழித்தல் அந்த பிளாஸ்டிக்கை அழியிறதுக்கே பல ஆண்டு காலங்கள் ஆகும். அது உடலுக்குள்ளே போச்சு, நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் தான் வளம் போகிறோம். அதுலாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு, 50 வருஷம் 50 வருஷம் வச்சுக்கோம், ஒரு 50 வருஷம் வளரக்கூடிய நம்ம உடம்புக்குள்ளே இந்த நெகிழி போச்சு அப்படின்னா, அதாவது நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அளவு போச்சு அப்படின்னா நம்மளுடைய ஆயுள் காலம் என்னவாகும், இது நம்ம உடம்பா இல்லை குப்பை தொட்டியா, ஸோ அப்படின்ற கேள்வி இங்கே பல இடத்துல வந்திருக்கு. இதை பற்றி நிறைய நான் படிச்சுக்கிட்டே இருந்தேன். நியூ இந்த ஃபுட் ஐட்டத்தில் சம்மந்தப்பட்டதில் குளறுபடியாக இருக்கட்டும், கலப்படமாக இருக்கட்டும், சுகாதாரம் இல்லாமல் இருக்கட்டும், இந்த தேவையில்லாமல் நிராசரிப்பு, அந்த அழகுக்காக வண்ணமயமான விஷயங்கள்லாம் சேர்த்து மக்களுக்கு அந்த நோய் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் நான் பார்க்கும்போது என்ன வார்த்தை ஞாபகம் வந்துச்சு, ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு, மெர்சல் படத்தில் அந்த எஸ்ஜே சூரிய ஒரு டைலாக் சொல்லுவார், இது மாதிரிலாம் வாழணும், இப்படி தான் வாழணும்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லி கொடுப்போம், பட் ஆனால் ஃப்யூச்சரில் இதெல்லாம் இப்படி இப்படிலாம் நாங்கள் வாழ்ந்தனால தான் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்றது வந்து லேட்டாக தான் புரியும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஷீஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், இன்னும் அரை மணி நேரத்தில் நார்மல் டெலிவரி ஆகிடும். இது அவங்க ரிப்போர்ட், எல்லாமே நார்மலாக இருக்கு. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? மெடிசன் இஸ் நாட் அ சர்வீஸ், இட்ஸ் கோயிங் டு பி தி பிக்கஸ்ட் பிசினஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட். 30 வருஷம் கழிச்சு இந்த உலகம் எப்படி இருக்க போது தெரியுமா? 5 ரூபா வாங்கிட்டு வைத்தியம் பார்க்குற டாக்டரை இந்த உலக திறமை இல்லாதவன் சொல்லும். 5000 ரூபா ஃபீஸ் அநியாயமா கேட்பான். டோக்கன் வாங்கிட்டு கியூல நிற்கும். நோய்களும் நோயாளிகளும் தான் இந்த பிசினஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட். இப்படி வாழ்றதா சிறந்த வாழ்க்கைன்னு ஒவ்வொருத்தருக்கும் சொல்லப்படும். இப்படி வாழ்ந்ததுனால தான் நான் நோயாளியே ஆனன்ற உண்மை அவனுக்கு லேட்டாக தான் புரியும். இப்போ சமீப காலமாக ஒரு 15 வருஷம், சரி ஓகே, ஒரு 30 வருஷம் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில் வந்து நாகரிகம் நாகரிகம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் ஆகி இப்போ பீஸா பர்கரில் வந்து நிற்கிறோங்க. ஸோ இப்படிலாம் வாழ்ந்தால் நாகரிகம்னு சொல்லிட்டு வாழ வச்சுட்டு இப்போது ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கும்போது நீங்கள் இப்படிலாம் வாழ்ந்தனால தான் இப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இந்த மாதிரி நோயில் அவதிப்படுறீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இதைத்தான் அந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த படத்தில் இருக்கவங்களாம் என்ன பண்ண தெரியும், நான் என் சினிமா துறையை பற்றி நான் இதை ஒன்பதாக குறை சொல்லவே கூடாதுங்களோ, ஏன்னா நம்மளை தான் நம்ம சொல்லிக்கணும். அவங்க எல்லாத்தையுமே வெளிப்படையாகவும் ஒரு சில விஷயத்த மறைமுகமாகவும் சொல்கிறாங்க. நாம மூளையை சரியாக பயன்படுத்தலைன்றனால ஆப்போசிட்டில் இருக்கவே நம்மளை வச்சு வேறு பண்ணிட்டு இருக்கான். புத்திசாலியாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா யாருமே உங்களை ஏமாற்ற முடியாது. அந்த புத்திசாலித்தனத்தை நீங்கள் தான் கொண்டு வரணும். கடைசி வரைக்கும் உங்களை முட்டாளாக்கவும் உங்களை அடிமைப்படுத்துறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. பலாயிரம் வருடங்களாக அது நடந்துகிட்டு இருக்கு. வெவ்வேறு வடிவத்தில் அவங்களை வந்து இந்த மாதிரி கட்டுப்படுத்தான்னு ட்ரை பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து தப்பிச்சு வந்தாலும் சர்வைவ் ஆஃப் ஃபிட்னஸ்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது தகுதி உள்ளவே தான் தப்பி பிழைக்கும், அறிவு உள்ளதான் தப்பி பிழைக்கும். ஸோ அந்த மாதிரி என்னால் பண்ண முடியும்ல, உங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க எனக்கு இதில் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லேயே கொஞ்சம் ஃபன் பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ ஒரு கம்ப்ளீட் என்டர்டைன்மெண்ட் ஒரு வீடியோஸ்லாம் நம்ம பண்ண முடியும். ஸோ அதுக்கு நான் கேரண்டி, ஆக்சுவலாக என்டர்டைன்மெண்ட்னால பண்ண முடியும், அதை தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா என்டர்டைன்மெண்ட்னா பயங்கரமான வியூஸ் கிடைக்கும், பயங்கரமான ஃபேன்ஸ் ஃபாலோவிங் கிடைக்கும், அதாவது கன்னிஸ் வருவாங்க, கல்ட்டு பர்சிப்லாம் நமக்கு வரும். நம்ம தான் அந்த ஒரு மாஸ் மாதிரி எப்படி அந்த என்ன சொல்கிறது செலிப்ரிட்டின்னு சொல்லுவாங்க, இல்லை காலேஜுக்கு செலிப்ரிட்டிலாம் போகலாம். ஸோ இதெல்லாம் இருக்குது. இவ்வளோ சலுகைகள் இருக்கும்போது எல்லாரும் நம்மளை பார்த்து லூஸ் மாட்ட சொல்கிறது, நம்ம வந்து என்னமோ மாதிரி ஒரு ஏலியன் மாதிரி பார்க்குறது. இப்போ கமெண்டோட பார்த்தேன் ப்ரோ ஏலியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அந்த போட்டு அந்த டிஷர்ட், அது பழைய காலத்து டிஷர்ட், அதை போட்டதுனால ஸோ அதனால சொல்கிறாங்க. இதெல்லாம் கிரிட்டிசிசம் வரும், அதை பார்க்கறது ஜாலியாக தான் இருக்குது. இங்கே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்படிலாம் பண்ணோம்னா நமக்கு வந்து அலிகேஷன் தப்பாக தான் வருது, மக்களோட ப்ரொஜெக்ஷன் 100ல் 1 கூட இந்த புரிதலுக்குள்ளே இல்லை அப்படின்றது நீ தெரிஞ்சும் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் 10ல் 10 பேருமே என்டர்டைன்மெண்ட்டை விரும்புகிறான்றது தெரிஞ்சும் இது மெஜாரிட்டி, இதில் ரொம்ப கம்மி. அதாவது எது மெஜாரிட்டின்றது எனக்கு தெரியுது, இதை வியாபாரம் பண்ணோம்னா பிச்சுக்கிட்டு போகும், கடை வேற லெவலில் போகும். ஆனால் எதுவுமே நீங்கள் கண்டுக்காமல் எதுவுமே வியாபாரமே ஆகாத ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா நான் முட்டாளா? இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாமல் லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊர் போய் சேர்றதுதான் நல்லது. நான் லூசுதாங்க. விஷயம் இங்கே இருக்கு அப்படின்றதுக்காக சொல்கிறோம். ஏன்னா நான் இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு நானும் இந்த உங்களுடைய பாதை இருக்குல்ல, இந்த வணிக பாதை, அந்த பாதைக்கு நான் போனேன்னு நடிச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்?
நானும் உங்களை 10 to 15 என்டர்டைன்மெண்ட் பேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு சில அவேர்னஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், உங்களை இந்த கட்டமைப்பு மாய உலகத்துலேருந்து கொண்டு வரதுக்கு ஆட்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. உங்களை நாங்கள் வந்து காப்பாற்றோ தூக்கிட்டு வந்து உங்களுடைய சொர்க்கத்தில் போய் உட்கார வைக்க போகிறதோ கிடையாது. உங்களுக்குன்னு இருக்க ஒரு சரியான ஒரு புரிதலை சிந்திங்கன்னு சொல்றதுக்கான ஒரு ஆள் தான் அந்த பையன். எதை சொல்லிட்டு இருந்தா என்னன்னு சரிச்சிங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, அவன் வெறும் அம்பக்கு சும்மா விடம்பரத்துக்காக எதை சொல்லிட்டு தெரியறான். ஜஸ்ட் உங்களை சிறந்த ஒரு மூளையை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ வந்து உங்களுக்கு வந்து மெமரிஸ் இந்த அலாம் வைக்கிறீங்கல்ல, நைட்டு தூங்குறீங்க, நைட்டு தூங்கிட்டு காலைல சீக்கிரம் எழுந்திருக்கணுன்றக்கா ஒரு அலாம் வைக்கிறீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு அலாம் தான் நாங்க. நாங்கன்றதான் மற்றது யாருமே என்ன சேர்த்துக்கிறது ரொம்ப. நான் வந்து ஒரு அலாம் மாதிரி உங்களுக்கு அந்த டைம் எந்தெந்த டைமிங்ல வந்து அலாம் அடிக்கணுமோ, எங்கே கரெக்டாரு இந்த டைம் ஆயிடுச்சு கிளம்பு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம், ஒரு அலாம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு அலாம் தானே, உங்களுக்கு காப்பாற்ற வந்ததோ இல்லை உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ண வந்ததோ அலாம் கிடையாது. உங்களுக்கு உங்களுக்கு தேவையான நேரத்தில் அலர்ட் கொடுக்குற ஒரு அலாம் தான். ஆனால் இந்த லூப்புக்குள்ளே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க வேலை எங்களுக்கு புரியும், ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு புரியும், ஆனால் பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு தான் விஷயமே புரிய மாட்டேங்குது. இது எந்த மாதிரி சொல்லி புரிய வைக்கிறது? ஒரு சில ஆட்கள் தான், ரொம்ப ரொம்ப சொற்பமான ஆட்கள் தான், ஓ ஆமாம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. மற்ற எல்லாருமே புரியலை என்ன என்ன அப்படின்னு தான் இருக்காங்க. ஒரு என்டர்டைன்மெண்ட்டா லோ டைம் பாஸ்க்கோ, இதையுமே ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் பாக்குறாங்க. ஏன்னா கொஞ்சம் ஃபன்னா ஜாலியா ஏதோ சொல்றான்டா அப்படின்னு டைம் பாஸ் பண்ணிட்டு போறாங்க. உங்களுக்கு இந்த இதோட விளைவு தெரியல, இதாவது இப்ப பண்ணிக்கிட்டு இருக்க விளைவு உங்களுக்கு தெரியல. எங்களுக்கு தெரியுது ஆக்சுவலா நம்ம பண்ணிட்டு இருக்க வேலை, ஆக்சுவலி எனக்கு எவ்வளவு ரிஸ்கி தெரியுமா பாருங்க, பண்ணிட்டு இருக்க விஷயங்கள் எவ்வளவு ரிஸ்கி தெரியுமா. அந்த ஃபுட்டை தொட்டோம் வச்சுக்கோங்களேன், இந்த மெடிசன் அப்புறம் ஃபுட்டு, இந்த ஒரு ரெண்டு விஷயத்துல இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் இருக்குல்ல, ஒரு சில விஷயங்கள் அதை நம்ம தேட ஆரம்பிச்சிட்டோம், வெளியே ரிவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாலே பயங்கரமான ஒரு இது இருக்கும். ஏன்னா அவங்களுடைய பேஸ்மெண்ட் ஃபுட் அண்ட் மெடிசன். இந்த மெடிசன் துறைக்கிலையும் ஃபுட் துறைக்கிலையும் நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை கட்டம் கட்டி வாங்கி இது எனக்கு தெரியும், தெரிஞ்சே பேசுறேன். ஒரு சில விஷயங்களை இந்த நேக்கு போக்கா சொல்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது எனக்கு ஏதோ ஓரளவுக்கு தெரியுது, அதனால நேக்கு போக்கா சிலுக்கு திட்ட அடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் அதை நுணுக்கமா புரிஞ்சுக்கிட்டு நீங்க தான் படிக்கணும். டீட்டெயில்டா சொல்லு ப்ரோ, நிறைய பேரோட கமெண்ட் நான் பார்த்தேன் சீரியஸ்லி, டீட்டெயில்டா சொல்லு ப்ரோ, டீட்டெயிலா சொல்லு. சரி நான் டீட்டெயிலா சொல்லிட்டு என்ன ஒன்று போறீங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் தூங்க போறீங்க. ஆனா நான் இதே வந்து இதுதான் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கியூரியாசிட்டியோட ஒரு பரபரப்பா உங்களை வச்சிருந்தேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏன் மேட்டர் தான் விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி சீரியஸா தேடுவீங்கல்ல. நீங்க அதை தேடி தெரிஞ்சுக்கும் போது அதுக்கு ஒரு 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 மரியாதை கிடைக்கும் உங்களுக்கு. ஓ இவ்வளவு பெரிய விஷயம் அந்த அந்த வேல்யூ இருக்குல்ல, நீங்க தேடும் போது அதை புரிஞ்சுக்கிறப்ப ஒரு புரிதல் வருதுல்ல, அதுதான் விஷயம். நம்ம புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம ஒரு சில விஷயங்கள் இங்கே லிங்க் இருக்கு, அந்த விஷயங்களை பாருங்க, இந்த விஷயங்களை பாருங்க, இந்த மாதிரி மேட்டர் நடந்துட்டு இருக்கு, இப்போ இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கேன்ல. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது நீங்கள் அதை தேடும் போது நீங்களா உணர்ந்து படிப்பீங்க பார்த்தீங்கன்னா, அப்போது அதோட வேல்யூ தெரியும். அப்படி வேல்யூ தெரிஞ்ச ஏகப்பட்ட பேர் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, தெரியுது நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் பல பேர் அது சும்மா டைம் பாஸாக பார்த்துருக்கீங்க. இப்போ நான் சொல்லிட்டு இருக்க வார்த்தைகளோட டீப் உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை தேடி வரும்போது இதை உணரும் போது ஓ ஆமா இல்லை அப்படின்னு ஒரு உணர்வு வரும். அந்த உணர்வு வந்தால் தான் நான் சொல்லக்கூடிய விஷயத்தோட வேல்யூ புரியும், இல்லைன்னா கடன் தான் புரியும். கடைசி வரைக்கும் நாங்களும் அவங்களும் முட்டி முட்டி லூப்புக்குள்ளே சண்டை விட்டு தான் இருப்போம். நீங்கள் எப்படியே வழியாடுகளாக இருந்துக்கிட்டு நீ ஒரு கூட்டம் வந்து உங்களை கூட்டி போய் கிட்ட அறுத்துட்டு இருக்கும், இன்னொரு கூட்டம் இங்கிட்ட கூட்டி போய் அறுத்துக்கிட்டு இருக்கும். கடைசி வரைக்கும் குறும்பாடுகள் வழியாடப்போ தான், அதாவது என்ன சொல்கிறது, நல்லா கொடுத்து போன ஆடுகளை கொண்டு போய் சாத்தி விட்டு போயிட்டே இருப்பானுங்க. நீங்கள் கடைசி வரைக்கும் ஏன் வந்த எதுக்கு வந்தோன்னு தெரியாமையே போய் சேர்ந்துகிட்டு இருப்பீங்க. இதனால எனக்கு என்ன ப்ரோ பலன், நீ என்ன ப்ரோ செஞ்சுட்டு இருக்க, நாங்கள் நம்ம கொண்டு போகிறோம், எங்களுக்கு இந்த வாழ்க்கை தான் பிடிச்சிருக்கு, இந்த ரொட்டீன் 24 hours இந்த வாழ்க்கை தான் எனக்கு பிடிச்சிருக்கு, இதை எதுக்கு நீ இதை எங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குற ஆப்போசிட்ல இருக்குன்னு சொல்கிறான். டே நாங்கள் என்ன கொண்டு போகிறோம்டா, அவனே இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்குன்னு வாழ்ந்துட்டு இருக்கா, நீ ஏன்டா அதை உடைக்க பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. நான் உடைக்கிறக்கான காரணம் என்ன தெரியுமா, நான் இங்கே வந்துட்டேன். ஸோ இப்போ நான் மட்டும் தனியாக அந்த உலகத்தை உடச்சிட்டு தனியாக வாழ முடியாது, நீங்கள் எல்லாருமே சேர்ந்து, அதாவது நம்ம எல்லாருமே சேர்ந்து இதை உடைச்சாதான் நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. எங்க நான் சொல்றேங்க, உண்மையிலேயே சொல்றேங்க, ஆதியில நம்ம வாழ்ந்த வாழ்க்கை ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கைங்க, அந்த வாழ்க்கையை கொண்டு போறது தாங்க இவ்வளவு பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் பண்ணி நாளைக்கு இதை முடிக்க போறது கிடையாது. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, கதிர் வந்து இப்படி பேசி ஒரு வருஷத்துல 2 வருஷத்துல 5 வருஷத்துல மாத்திருவான்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. அதுக்கான விதைகளையும் அஸ்திவாரத்தையும் போட்டு விட்டு போயிருவோம். நாங்க இருக்கோமோ இல்லையோ, நாங்க போன பிறகு அதுக்கப்புறம் நம்மளுடைய சந்ததிகள் இதை பிடிச்சு போவாங்க. நாகரிக உலகத்தை எப்படி கட்ட முடிச்சு கொண்டு வந்தான், அதே மாதிரி நாம உண்மையான வாழ்க்கைன்னு ஒரு நெறிகள் இருந்துச்சு, அந்த நெறிகள் வாழ்க்கைக்குள்ள கரெக்டா கொண்டு போகலாம். ப்ரோ இன்னமும் கலப்படம் மசாலான்னு சொல்ல வந்தால் நான் வேற விஷயம் பேசிகிட்டு இருக்கேன், புரியுறவனுக்கு நான் என்ன பேசுகிறேன்னு புரியும். குழந்தைகள் விரும்பி சாப்பிட்ற ஐஸ்கிரீம், குழந்தைகள் மட்டும் இல்லை நம்மளுக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். இப்போ ரீசெண்டாக ஐஸ்கிரீம் பார்த்து கொஞ்சம் பயம் வருது, ஏன்னா ஐஸ்கிரீம்குள்ளே ஒரு மனித விரல் கிடந்துச்சான், ஐஸ்கிரீம்குள்ளே ஸ்டிக் வைக்கலாம், கையை வெட்டி ஃபிங்கரை வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்கோம் ஏகப்பட்ட விஷயங்கள். நான் சின்ன வயசில் இருக்கும்போது அதான் நான் ஸ்கூல் படிச்சிருக்க டைம்லாம் சொல்லுவாங்க, இந்த ஒரு மாம்பழ சுவை ஒரு பாட்டில் இருக்கும்ல,
ட்ரிங்க்ஸு, அதுக்குள்ளே ஏதோ ஒருத்தவங்களுக்கு வந்து ஏதோ நோய் இருந்துச்சு, அந்த நோய் ரத்தம் உள்ள பரவி இருந்துச்சு, அதை குடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமான விஷயம்லாம் போச்சு. யார் யாரெல்லாம் தெரிஞ்சோ 90s கிட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் கீழே கமெண்ட்னு சொன்னாங்க. ஸோ அந்த இதெல்லாம் போய் இப்போது ஐஸ்கிரீம்குள்ளே மனித விரல்கள் கிடக்குன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துட்டுருக்கு. நான்லாம் எதுவுமே சொல்ல, நியூஸில் இருக்குது. அடுத்து என்ன பார்க்குறேன், இந்த மசாலா பொருட்கள், இந்த உணவுப் பொருட்கள்லாம், இந்த ஃபுட்டேஜ், இந்த சாப்பாடெலாம் சேர்த்துருக்கோம், இதெல்லாம் ஆர்கானிக்கான விஷயங்கள் அப்படின்ற விஷயங்கள் போட்டிருப்பாங்கள்ல, இன்க்ரீடியன்ஸ், இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் ஃபுட்டு சாப்பிட்ற ஆரோக்கியமான விஷயம்னு சொல்லி சொல்கிறதையே பெரிய லெட்டரில் போடுங்கன்னு சொல்லி இப்போதான் பேசுகிறாங்க. மேபி நம்ம அந்த பிளாஸ்டிக் கவரில் அடைக்கப்பட்டுச்சுல அந்த சாப்பாடை சாப்பிட ஆரம்பிச்சிருமா, ஒரு 5 வருஷம் இருக்குமோ, எத்தனை வருடம் ஆச்சு. ஆனால் இப்போ தான் அந்த ஃபுட்டில் நாங்கள் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வச்சுருக்கோம், இது இந்த மாதிரி பெனிஃபிட்டு, இந்த மாதிரி கெமிக்கல்லாம் கலந்துருக்கோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்ற அந்த டீட்டெயில்ட இப்போ தான் பெருசாக போட சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் புரியுதா, இத்தனை ஆண்டு காலங்கள் நம்ம இதை சாப்பிட்ருக்கோம், இதனால் எவ்வளோ விளைவுகள் வந்திருக்கு. மைக்ரோ பிளாஸ்டிக்னு சொல்கிறாங்க, மைக்ரோ பிளாஸ்டிக் உடம்புக்குள்ள போயிருக்கு அப்படின்னா, இவ்வளோ நாள் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு கிட்டத்தட்ட சிமிலராக ஸ்லோ பாய்சன் தான். உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் சொல்லப்படுது. எங்க கைகள் எப்பவும் கீழே இருக்கும் நினைக்காது, ஒரு நாள் எங்க கைகள் ஓங்கும். இதனால பல உடல் உபாதைகள், பல விஷயங்கள் வந்து மெடிசன்குள்ளே நம்ம போயிருக்கோம். என்ன மெடிசன் போயிருக்கோம், ஆயுர்வேதத்துக்கு சித்தாத்துக்கு போனோமோ கிடையாது. நம்ம போன விஷயம்லாம் என்ன, இந்த கோட்லாம் போட்டு கழுத்துலாம் மாட்டிட்டு வருவாங்கல்ல, இந்த 5 வருஷம் படிச்சுட்டு வராங்கல்ல, இப்போ உடைய நீட்லாம் போட்டு உள்ளே வரக்கூடாது, நீங்கள் உள்ளே வரக்கூடாது, நீங்கள் உங்களுக்கு இந்த இதே இல்லைடா அப்படின்னு சொல்லி ஒடுக்கி விட்டாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு மெடிசன் துறைக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கோம். அப்புறம் நீ உடம்பு இல்லைன்னா மெடிசன் தான் போகிறேன், ஆமாம் இந்த உடம்பு அதுக்கு பழகிடுச்சுல, ஸோ இப்போ போய் தான் நான் மேஜரான விஷயத்துக்கு தான் போகணும். சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அந்த இரும்பு சளிக்கெலாம் ஓடிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அங்கே போயிட்டு இருக்கோம். அந்த விஷயங்கள்லாம் எங்கேருந்து வந்திருக்கு, நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம் இது வந்து ஒருத்தர் ரெண்டு பேரும் நீங்கள் குறை சொல்லிடவே முடியாது. இந்த கடைக்காரரு, அந்த சாப்பாடுக்காரரு, இந்த வீடு, இந்த ஹோட்டல் அப்படின்னு நீங்கள் சொல்லிடவே முடியாது. இது ஒரு பெரிய ஒரு ஒரு வலைப்பின்னல் வச்சுக்கோங்களேன், சிலந்தி வலை மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த சிலந்தி வலையை நீங்கள் ஒரு பின்ன எடுத்துக்கணாலுமே அது சிலந்தி வலை பின்னிட்டு தான் இருக்கும். இது உங்களுக்கு ஈஸியாக சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னா, அவன் வந்து ஒரு செங்கலை எடுத்தால் மொத்தத்தும் சரியிற மாதிரி வைக்கலாவே, பல இடங்களில் செங்கல் சொல்லி வச்சிருக்கான். ஸோ ஒவ்வொரு செங்கலையும் நீங்கள் உருவினீங்கன்னா அந்த பிரமிடு உழுகிற மாதிரி போச்சு அப்படின்னா, அந்த பிரமிடை முட்டு கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட ஆட்களை ரெடி பண்ணி வச்சிருக்கான், ஏகப்பட்ட துறைகள் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஃபுட் ஐட்டத்தில் இப்போ தான் இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க, மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்குது அப்படின்னா, இந்த உப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரிசர்ச் பண்ணி இது மக்களுக்கெல்லாம் ஆரோக்கியமான விஷயம் அப்படின்னு சர்டிஃபிகேட் வாங்கி தான் அந்த மக்கள்கிட்ட சாப்பிட்றதுக்கு விநியோகம் பண்ணுவாங்க. அப்படி விநியோகம் பண்ணுறப்போயே இது தெரியலையா, இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்குது அப்படின்றது இப்போ தான் தெரியுதா, அது எப்படி இந்த கேள்வி வருதுல்ல. ஸோ அப்போ இந்த மாதிரி மைக்ரோ பிளாஸ்டிக் சாப்பிட்டு பல பேருக்கு பல நோய்கள் வந்திருக்கு அப்படின்னா, அப்போ நம்ம எங்கே போயிருக்கோம்னு யோசிச்சு பாருங்களேன். இப்போ உடம்பு முடியாமல் நீங்கள் எங்கே போவீங்க, அப்போது நீங்கள் நோயை உருவாக்கப்படுதுன்றத புரியுதா உங்களுக்கு. ஸ்லோ உணவே மருந்துன்றது போய் உணவே நோயின்னு சொல்லி ஆக்கிட்டாங்க பார்த்தீங்களா. உணவே மருந்து அந்த நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, இந்த காய்கறிலாம் போட்டு குழம்பு வைக்கிறோம்ல, இதெல்லாம் நினச்சிட்டு குழம்பு நினச்சிட்டு இருக்கீங்களா, அது மெடிசன். இந்த காய்கறியெல்லாம் போட்டு இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா உடலுக்கு ஒரு சில ரசம்னு சொல்கிறீங்கல்ல, அது ரசம்ன்றதே ஒரு மெடிசன். அந்த மெடிசன் தெரியாமல் நம்ம சும்மா சாப்பாடுன்னு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது பேர் தான் உணவே மருந்துன்னு சொல்லிட்டு ஆதிலே சொல்லியிருக்காங்க. இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னால ஹாஸ்பிட்டல் போக தேவையில்ல, எதுக்குமே போக தேவையில்ல. ஆனால் இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, மசாலா பொடியை பாக்கெட்டில் கொண்டு வந்தானுங்க. பாக்கெட்டில் கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, சுண்ணாம்பு பொடின்றாங்க, மஞ்சள் பொடின்றாங்க, ஏதோ ஒரு பொடியை கலக்கிறாங்க. நிறம் வரணும், அழகாக நிறம் வரணுன்றக்கா கலர் சேர்க்குறக்கா வண்ணம் சேர்க்குறாங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா சேர்க்கும் போது கெமிக்கல் உள்ளே வரும்போது நீங்கள் இங்கே நோட் பண்ணணும் ப்ரோ, இதெல்லாம் வியாபாரத்துக்காக வியாபார ருத்தி யுத்திக்காக தானே ப்ரோ, சம்பாதிக்கிறது தானே ப்ரோ இதெல்லாம் பண்ணுறானுங்க, அவனுடைய பேராசையினால இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, அதான் கிடையாது. இப்படி நீங்கள் நினைக்கணுன்றக்காக தான் இதை பண்ணுறாங்க. ஒருத்தன் சம்பாதிச்சுனாலும் போகிறான், சாப்பிட போகிறோம், நிம்மதியாக வாழ போகிறோம், இல்லை என்ன பண்ணுவான், சோத்தத்து பணத்தை திம்பானா கிடையாது, அந்த பணத்தை வச்சு சாப்பிடுவான், அதை வச்சு நல்லா சாப்பாடு சாப்பிடுவான். இந்த மசாலாவில் இல்லை இந்த மாதிரி ஐஸ்கிரீமில் இந்த மாதிரி கெமிக்கல்லாம் கலக்குது இல்லை, இதை உருவாக்குற என் வீட்டில் இருக்க குழந்தை இதெல்லாம் சாப்பிடுவோம்னு நினைக்கிறீங்களா, கிடையாது. அவனுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப ஆர்கானிக்காக சாப்பிடுவானுங்க. நீங்கள் கொஞ்சம் தேடி பாருங்கள், பெரிய பெரிய பில்லியனர்ஸ்லாம் ரொம்ப ஆர்கானிக்கான ஃபுட்டு தான் சாப்பிட்றானுங்க. ஏன் அப்படி சாப்பிட்றானுங்க, ஆனால் அவனுடைய தரப்பில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்லாம் பாருங்கள், எல்லாமே அந்த கெமிக்கல்ஸ் இந்த மாதிரி வண்ணங்கள்லாம் சேர்க்கப்பட்ட கம்பெனியாக இருக்கும். அப்போ அவனுடைய நோக்கம் என்ன, அவனுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா, நீ இப்படிலாம் செய் என்ன வேணால் பண்ணிட்டு போ, ஆனால் நீ எங்களுடைய ரொட்டேஷன் இதில் இருக்கணும். இந்த மனிதர்கள் வந்து ஒரு 50 வருஷத்துலேருந்து 100 வருஷமாக வாழ்ந்துடும்னு வச்சுக்கோங்களேன், உணவே மருந்துன்னு சாப்பிட்டு நீ வாழ்ந்தீங்கன்னா எவ்வளோ நல்லாகும். இங்கே மனித பலி விழணும், அதுதான் மேட்ரு, அது சீக்கிரமாக விழணும், டைம் எடுக்குது ரொம்ப. நீ இன்னும் 50 வருஷம் கழித்து நீ பிறந்து வளர்ந்து 50 வருஷம் கழித்து செத்து போய் அந்த ஆற்றல் எடுக்கிறத விட சீக்கிரம் சீக்கிரமே போய் தொலை, எதுக்கு நீங்கள் வாழ்ந்து நம்மளை வந்து ஒரு அவார்டாக தான் பார்க்குறாங்க.
இது அதுலயே விஜய் சூர்யா தான் நம்மளுடைய ஸ்பைடர் படத்துல சொல்லுவாங்க பாத்தீங்களா, உலகத்துல மனுஷங்க ஆடை விட மனுஷங்க தான் அதிகமா இருக்காங்க, ஆடை கொண்டா தப்பு இல்லை மனுஷன் கொண்டா தப்பா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இந்த வார்த்தைகள் என்ன நினைக்கிறீங்க, அவனும் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து வந்த வார்த்தைகள் எல்லாம் கொல்றது தப்புன்னா மாட்டுக்கு கொம்பையும் பாம்புக்கு விஷத்தையும் தேளுக்கு கொடுக்கையும் எது கொடுத்துருக்கான்? மனுஷனுக்கு கொடுக்கலையே. மூளை மனுஷனுக்கு மூளை, அது என்ன வலியவன் வாழ்வான், வீக்கானவன்களை ஒன்னா சேர்ந்து அவங்களை காப்பாத்திக்கிறதுக்காக கொண்டு வந்ததா சட்டம், அதிகமா இருக்கிறது ஆட்டோட தப்பா? இந்த உலகத்துல ஆட விட அதிகமா மனுஷங்க இருக்காருங்க, அவங்களை கொண்டா என்ன தப்பு? அந்த படம் பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், எஸ் ஜே சூர்யா வந்து நெகட்டிவ் ரோல் கொடுத்துருப்பாங்க, ஒரு டெபிள் மாதிரி காட்டியிருப்பாங்க, அதாவது மனிதர்களுடைய அழுகு குரல் வந்து இனிமையா கேட்கும், ஒரு சைக்கோ பாத் மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த சைக்கோ பாத்துன்றது வந்து ஃபேண்டசியா கற்பனைக்காக கிடையாது, இப்படிதான் அவங்க இருப்பானுங்க. ஏன் அப்படின்னா அவங்க லெப்டை பயன்படுத்துறவங்க. நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிமாண்டி காலனி ஒரு படம் வந்திருக்கு, அது அஃபிஷியலாக ஓடிடியில் வரட்டும், அதை டீட்டெயிலாக போட்டு சொல்லுவோம், அதில் எவ்வளோ மேட்ரு இருக்கு, தெளிவாக ரிவீல் பண்ணியிருக்காங்க ஒரு சில விஷயங்கள், அது நம்ம சொல்கிறதுக்கு எளிமையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி சொல்லக்கூடிய ஆட்கள் நம்மளுக்குள்ள ஆட்களும் வருவாங்கல்ல, காப்பாற்றுறதுக்கு பேசுறதுக்கு எக்ஸாம்பிளுக்கு அவனுக்கு டிஃபீட் பண்ணுறதுக்கு வருவாங்கல்ல. அப்படி டிஃபீட் பண்ண வர ஆட்கள்லாம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காயடிச்சு இந்த சில்லற இருக்குல்ல, சில்லறையை காட்டியோ இல்லை எதையோ ஒன்று காட்டியோ இல்லை அவனை எங்கேயோ லாக் பண்ணியோ அந்த பக்கம் சேர்த்துட்டு போயிருவாங்க. அப்படி சேர்ந்தப்பறம் என்ன தான் செய்வாங்க, அந்த கருப்பாடுகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணணும், இன்னொருத்தனை கை கட்டி இவன் தான் பெரிய திருடைய அவங்க திருடைய இல்லை. எனக்கு எக்ஸாம்பிள் ஒரு நபர் சொன்னார், அந்த ஒரு கட்சி ஒரு 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 வந்து ரயில் வண்டியில் வந்த ஒரு கட்சி, அந்த ரயில் வண்டியில் வந்த கட்சி வந்து பெரிய சாம்ராஜ்யம் உருவாயிருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எதிராக செயல்படுறவங்க அவங்களுக்கு எதிராக பேசுகிறவங்கலாம் முதல் விட்டுருவாங்கண்ணா, ரொம்ப டீப்பாகிறான், ரொம்ப லாயலாக அதாவது வெறித்தனமாக எதிர்ப்பான் பார்த்தீங்களா, அவனை என்ன பண்ணுவான்னு ஒன்றுமே பண்ண மாட்டேங்கலாம், ஏதாவது சிக்கல் கொடுத்து அவனை சேர்த்து போனக்கலாம், நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, உனக்கு இந்த மாதிரி ஃப்ரீடம் கொடுக்குறேன், என்ன வேணால் சலுகை கொடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில விஷயங்கள் இன்னொரு சின்ன அது வேணாம், அது ரொம்ப கவர்மெண்ட் சட்டராக உள்ளுக்கு போகிற மாதிரி இருக்கும், அது வேணாம். ஸோ இந்த மாதிரி ஒருத்தன் திருடன் கொடுத்த அவங்களுக்கு, அவன் திருடனாக இருந்தான்னா அவன் மற்றவன் பக்கத்தில் இருக்கவன்லாம் கொஞ்சம் நியாயமாக நாகரிகமாக கரெக்டாக இருக்கான், அவனை வச்சுக்கிட்டு இவன் வியாபாரம் பண்ண முடியல. கடைசி இந்த நல்லவங்கெல்லாம் சேர்ந்து இவனை நீ திருடண்டா அப்படின்னு கேட்டுறாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த நல்லவனை புள்ளெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பாய்சன் பண்ணி ஸ்லோ பாய்சன் மாதிரி எல்லாரையுமே வஞ்சம் லஞ்சம் வாங்க சொல்லி திருடனாகி எல்லாருமே திருடனாயிட்டாங்க. இப்போ மேலே பெரிய திருடன் இருக்கான், இந்த பெரிய திருடன் சின்ன திருடன் கை காட்டுவானா என்ன நினைப்பான், ஐயோ அவன் பெரிய திருடன் அவன்கிட்ட அதிகாரம் இருக்குது, நம்ம அவனை திருடன்னு சொன்னோம்னா நம்ம சின்ன சின்ன திருட்டுலாம் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்மளை கை காட்டி மொத்தமாக முடிச்சுட்டு போயிடுவான், அப்போது அவன் திருடனை கண்டுக்காமல் இருக்கணும். அவளுக்கு புரியுதா, திருடன் திருடுறதற்கு சுற்றி இருக்கவனையும் சேர்த்து திருடன் ஆக்கிறான். ஒரு ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அதுல இருந்து ஒருத்தன் சரியா இருந்தா அப்படின்னா மொத்த பழியும் சுக்கி இவன் தான்டா பெரிய திருடன், எல்லாருமே அமனமா தெரியும் போது ஒருத்தன் மட்டும் கோமனை கட்டிட்டு ஒரு எலி போகுதான், அதை பார்த்தா எல்லாருக்கும் வெறுப்பாகும் சொல்லுவாங்கல்ல, அப்படி வெறுப்பாகக்கூடிய ஆட்கள் தான், நீயும் அதை அவுத்துட்டு வா இவங்க கூட சேர்ந்துட்டு நான் உனக்கான விஷயங்கள் செஞ்சிடறான். திருடன் சுத்தி இருக்கவனையும் திருடன் ஆக்க ட்ரை பண்றான், இவ்வளவுதான் விஷயம். இந்த விஷயங்கள் உள்ள இருக்க அரசியல் உங்களுக்கு புரியல அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது, தயவு செய்து திண்டுபிட்டு தூங்கிட்டு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போங்க, இந்த பக்கெட் வராதிங்க. இந்த சிம்பிள் நான் இப்ப சொன்ன சின்ன ஸ்டோரியில இந்த திருட்டு கும்பல் இருக்குல்ல, இந்த திருட்டு கும்பலை பத்தி சின்ன ஸ்டோரி சொல்லியிருக்கேன். இதுல இருக்க பாலிடிக்ஸ் உங்களுக்கு புரியலன்னா இந்த பிரபஞ்சத்தை பத்தி உங்களுக்கு ஒரு இம்மிய அளவு கூட தெரியாது, தயவு செய்து இந்த லைஃப் விட்டு விட்டுருங்க, இந்த ட்ராக்ல வரவே வராதையே போயிருக்கேன், இப்படிதான் சொல்லுவேன் நான் தான் கரெக்ட். உங்களுக்கு புரியாது, உங்களுக்கு புரிய வைக்க முடியாது, இது இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த லெவலுக்கு நீங்க அப்பதான் வருவீங்க, இல்லைன்னா வரவே முடியாது. இந்த மாதிரி திருட்டு பண்ணுறவங்களாம் லாக் அடிக்கணும்ல, பெருசாக தூக்கி செய்யணும்ல, அப்படி செய்யும் போதுதான் என்னடா நீ என்ன எல்லாருமே திருடுன்னு சொல்லிட்டு இருக்கியா, நீ திருடுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் சரியாக இருப்பான்ல, அதை வச்சு செய்கிறது தான் இந்த சீக்வன்ஸை கனெக்ட் பண்ணி பார்த்தா புரியும். அவன் முடிஞ்சப்பார் உனக்கு அவன் பயத்தை காட்டுறேன் சொல்லி பயத்தை காட்டுறான், இல்லை இது நடந்துகிட்டே இருக்கு. அடுத்தவங்க அலுவலகத்தை பார்த்து சிரிக்கிற மிருகம் தானடா நீ, இப்ப சிரிடா, உன் தம்பி அலுவலக சிரி, என்ன கொண்டு பாரு, எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த ஊரே சுகாலாக்கிடுவான், உன்ன 100 மடங்கு அளவப்பான். யாரு யாரு அளவைக்கிறாங்கன்னு நாங்க பாத்துக்கிறோம். உங்களுக்கு இப்ப சினிமாக்காக சொல்றதுக்காக நிறைய பேர் சொல்லுவாங்க, எக்ஸாம்பிளுக்கு போற என்ன சினிமா அவ்வளவு கனெக்ட் பண்ற, சினிமா சினிமா கிடையாது, ஆதியில் நடந்த விஷயத்த கொஞ்சம் ஃபேண்டசியும் அவனுடைய கற்பனையும் கலந்து ஒரு மேரேஜ் பண்ணி உங்கள்கிட்ட டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கோர் நான் அப்பவே சொல்லிட்டேன், இப்பயும் சொல்றேன், ஒரு வீடியோ ஒரு எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்குறேன் அப்படின்னா இவன் தாண்டா இவன் தாண்டான்னு சொல்லவே முடியாது, அந்த இடத்துல நான் கிடையவே கிடையாதுனால என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நான் யாரு, நான் ஒன்றுமே கிடையாது, சாதாரண ஒரு பையன், என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு எளிமையாக ஓரளவுக்கு அவங்களுக்கும் புரியாமல் ஒரு 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 மேலோட்டமாக தான் சொல்ல முடியும், இது இந்த இடத்துக்கு வந்தால் தான் உங்களுக்கு ஒரு புரியும், உங்களுக்கு புரியுதா? ஸோ சொல்கிறேன் இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறேன், அதில் இருக்க ஒரு பேஸ் இருக்கும். இப்போ என்ன சொல்ல வரோம், ஒரு கூட்டம் மனிதர்களை அடிமைப்படுத்தி ஒரு மனிதர்களை ஆடு மாதிரி பார்க்குதுன்னு சொல்கிறேன், இதுதான் கோரும். அதுக்குள்ளே கதைக்குள்ளே என்னென்னமோ டீட்டெயில் இருக்குது, டைலாக்ஸ் இருக்குது, ஃபேன் அதை தான் சொல்கிறது மாஸ் இருக்குது,
இதெல்லாம் நீ கண்டுகிட்டு இருக்க தேவையில்ல. அதுக்குள்ளே இருக்க ஆழமான விஷயம் என்ன, அந்த டீட்டெயிலை புரிஞ்சுக்கோ. அந்த டீட்டெயிலை புரிஞ்சுக்கிட்டேன்னா என்னோடய வீடியோஸ் ஒவ்வொரு வீடியோஸும் உனக்கு அப்படி இருக்கும். இந்த உணவுகள்லாம் சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி உணவுகள்லாம் சாப்பிட்டா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த ஃபுட் ஐட்டம் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டா நமக்கு இந்த மாதிரிலாம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவ்வளோ நாள் இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ட மக்களுக்கு என்ன கேள்விக்குறி, ஒரு கேள்விக்குறி வருது இல்லை. என்னடா இவ்வளோ நாள் அதெல்லாம் சாப்பிட்டுதான்டா நாங்கள் இருந்தோம், பாக்கெட்டில் உட்காந்துருக்கும் போது இதை தான் சாப்பிடணும், இதை சாப்பிட்டா தான் நல்லது ஆரோக்கியம், உங்கள் டூத் பேஸ்டில் உப்பு இருக்கிறதா நீம் இருக்கதான் கேட்குறாங்க. அதை வாங்கி மக்களுக்கு சாப்பிட்டு இருக்காங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் டூத் பேஸ்டில் உப்பு இருக்கா நீம் இருக்கா அது இருக்கா கிராம்பு இருக்கான்னு கேட்டது. இதெல்லாம் ஆதியில் இதெல்லாம் நேரடியாக அந்த கிராம்பு டூத் பேஸ்ட்டில் உப்பு சாம்பல் வேப்பில் இதுதானே நான் வச்சு பல்லுவிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் தப்புடா நாகரிகம்டான்னு சொல்லிட்டு உங்க நாகரிக உலகத்தில் கொண்டு வந்து டூத்பேஸ்ட்டுக்குள்ள பிளாஸ்டிக்கை கலந்து அதில் கெமிக்கலை கலந்து அதை உனக்கு வந்து கொடுக்குறான். இதையும் ஒரு டிவியில் விளம்பரமாக காட்டுறான். இந்த புரியுதா உங்களுக்கு, அந்த ஒரு சினிமாவும் என்டர்டைன்மெண்ட் எப்படி கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய செலிபிரிட்டியில் கொண்டு வந்து அதை நடிக்க வைக்கிறாங்க. நீங்களும் பார்த்துட்டு ஆண்டு வாங்கிடுவீங்க. இந்த சோப் போட்டால் இந்த ஹீரோயின் மாதிரி ஆகலாம், இந்த கிரீம் போட்டால் இந்த ஹீரோயின் மாதிரி ஆகலாம், நீ எதுக்கு அவன மாதிரி ஆகுற உனக்குன்னு ஒன்று இருக்குல்ல அதை மாதிரி இருந்துட்டு போ. எதுக்கு நீ அவன மாதிரி ஆகுற, அவன மாதிரி ஆகிறதுக்கு நீ எதுக்கு, அவனே இருக்கானே. இந்த பேசிக் இதுதான் புரிதல். இதே மாதிரி தான் சினிமாக்காரனுக்கும், சினிமாக்காரனை பார்த்து அவனை மாதிரி நம்ம ஆகணும். நீ யாரை மாதிரி யாரும் ஆக வேணாம், உன்ன மாதிரி உனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, அந்த ஐடென்டிட்டியோட வாழ்ந்துட்டு போயிடுது. இதுதான் கரெக்டு. உங்களுக்கு இன்னும் நிறையா சொல்ல வேண்டியது இருக்குது மக்களே. நீங்கள் இன்னும் வரலை, நீங்கள் என்றைக்கி வரீங்களோ அன்றைக்கி தான் நிறைய விஷயம் உங்கள்கிட்ட நிறையா பேச வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் தான் நான் வருவேன், இந்த லைவ்லாம் போட்டுட்டு எல்லோரும் டீட்டெயிலாக டேரெக்டாக கனெக்ட் ஆகிறேன். ஸோ அதுக்கெல்லாம் வரணும்னா போது நீங்கள் கொஞ்சம் மேம்பட்டு வாங்க, கொஞ்சம் புரிதலுக்கு வாங்க. மதம் சாதி மொழி இதெல்லாம் கடந்துருங்க, தயவு செய்து இதெல்லாம் கடந்துருங்க. கஷ்டம் தான், என்னடா ஐயோ நம்ம கண்ணை ரொம்ப பிடிச்சி வச்சுருந்தோம், எங்கள் உடம்புக்குள்ளே ஒட்டிக்கிட்டு இருக்குன்னா சொல்லுவாங்க. தூக்கி போட்டுருங்க, தூக்கி போட்டு நீங்கள் மனசுலாம் யோசிச்சா தான் உனக்கு அடுத்த லெவலில் போக முடியும். நீ அப்படி யோசிக்கிறானா இதில் பிரிவினை வரும், பிரிவினை வந்தாலும் வெறுப்பு வரும், வெறுப்பு வந்தால் உனக்கு இந்த ஒற்றுமைன்னு ஒன்று இருக்காது. இது ஆப்போசிட்டில் இருக்கணும் அறுவடையாக போய் சிம்பிள். எல்லாத்தையும் நான் சிம்பிளாக தான் சொல்கிறேன், உங்களுக்கு இதை புரியலாம் நான் என்ன பண்ணுறது. இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு இந்த கலப்படமான விஷயங்கள்லாம் சேர்க்குறோம்னு சொல்லிட்டு இப்போ வந்து பூண்டுலே சிமெண்ட் பூண்டு என்ன சிமெண்ட் பூண்டு. ஆமாம், நீங்கள் பூண்டு வாங்குறீங்க, வாங்கிட்டு வந்து சாப்பிட்றீங்க, சீக்கிரம் செரிச்சு போயிருக்கல, செரிச்ச கூடாது இல்லை. பூண்டு இன்றைக்கி சாப்பிட்டோன்னா இன்னொரு 40 நாள் அது வளர்த்துக்குள்ளே கணக்கணும். அதுக்காக தான் சிமெண்ட் இதை செஞ்ச பூண்டு. இந்த டாக்டர் பொண்ணு ஒன்றுக்குல அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த டீட்டெயிலாம் ஏன் பேசாமல் இருக்கீங்க அப்படின்னா என்ன சொல்லணும்னு சொல்லுங்கள். இது மாதிரி தான் ஒரு ஒரு விஷயத்த அவன் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த கிரியேட் பண்ணுறதுக்கு நானும் வந்து பெட்ரோல் ஊற்றி எரிச்சு விட்ருக்கேன். நீங்கள் இந்த நியூஸை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, இந்த மாதிரி நியூஸ் நிறையா வரும். இதே மாதிரி தான் கள்ளக்குறிச்சி அந்த பொண்ணுக்கு நடந்தப்போ அதே மாதிரி ஸ்கூல் நியூஸ் தான் நிறையா வரும். ஒன்றை மறைக்கிறதுக்கு 15 நியூஸ் அதே மாதிரி அனுப்புவோம், நீங்கள் உண்மையான ஒரு விஷயத்த மறந்துடுவீங்க. இதை நான் ஒன்று சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு அப்படியே என்ன பண்ணிட்டீங்க, ஒன்றும் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு முக்கியமான விஷயத்த மட்டும் நான் சொல்லிட்டு போகிறேன். ரொம்ப டீட்டெயிலாக போய் நீங்கள் எவனையும் பிடிச்சிட்டு யாரையும் ஒன்று தண்டனெலாம் வாங்கி கொடுத்துட முடியாது, இப்படி தான் இருக்கும். ஓகே, அந்த பொண்ணு வந்து ஏஎம் 3:30 வந்து இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி அபியூஸ் நடந்து ஹராஸ்மெண்ட் நடந்து இந்த பொண்ணு கொண்டிருக்கேன், செத்தே போச்சு, அந்த போராட்டம் பண்ணிட்டு இருக்கேன், பயங்கரமாக பிரச்சனை போயிட்டு இருக்கு. 5-6 நபர்கள் குடியாருங்க, 5-6 நபர்கள் குடியாருங்க இந்த மாதிரி பண்ணி இந்த பொண்ணு கொண்டு விட்டாய். இது உங்களுக்கு கேட்கறதுக்கு என்ன, அந்த நியூஸ் நியூஸ் பற்றி ஏன் பேசலை, ஏன் பேசணும், நான் கேட்குறப்ப ஏன் பேசணும், நீ நானும் மனுஷன் தானே. இப்போ ஒருத்தனே ஒருத்தன் குடிகாரன் இது இப்போ புரியுதா, ஏன் குடிக்கக்கூடாது, ஏன் ட்ரக்ஸ் போகக்கூடாது. ஆல்ரெடி நல்லா இருக்கவன் குடிக்கவே இல்லாமல் எல்லாமே நல்லா இருந்து நல்லா நாகரிகமாக படித்து டிகிரிலாம் வாங்கி வச்சுருக்கான் பார்த்தீங்களா, அவன்கிட்ட போய் நான் பேசினாலே அவனுக்கு புரிய மாட்டது, என்னன்னே புரிய மாட்டேனது. அவனே இவ்வளோ முட்டாளாக இருக்கும்போது ட்ரங்க்ன்றது வந்து குடிச்சேன்னா அவன் மூளையே செயலெடுக்காது, அந்த மூளை வந்து மழுங்கி போயிடும், அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாது, நீ பாட்டுக்கு பண்ணிடுவேன். ஸோ அந்த குடிகார சாதாரண நல்லா படிச்சு நாகரிகமா இருக்கேன்னு சொல்லக்கூட ஒரு ஆளே இங்க நடக்கிற விஷயத்த புரிஞ்சுக்க முடியல. நீ குடிச்சிட்டு குடியாரன்ட போய் நீ என்னத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க, குடிக்காரான்னு தான் சொல்ல முடியும். அது அவன் தலையெழுத்து, குடிச்சு சாவுற இல்லை அடுத்த நான் சாவடிக்கிறன்ற உன் பிரச்சனை. ஒரே விஷயம்தான், உங்களை சுத்தி பெரிய வலைப்பின்னல் பண்ணப்பட்டிருக்கு, பெரிய பிரமிடு கட்டியிருக்காங்க, அதை எல்லாமே உங்களுக்கு தலையில தான் இருக்கு. அதை என்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு நீங்க இதை இறக்கி வைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்களை சுத்தி எவன் இருக்கா, உங்களை எவன் மாரி ஏழை மேலே ஏறி மிதிச்சுக்கிறீங்கன்றது உங்களுக்கு தெரியும். ரொம்ப பெரிய மேட்ருங்க நான் பேசிகிட்டு இருக்க விஷயங்கள், நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா அந்த பையன் நம்ம பேசிகிட்டு இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, நான் சொல்லிட்டு இருக்க விஷயங்கள்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை எடுத்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன எப்படிலாம் எனக்கு காயடிக்கணும்னு நினைப்பாங்களோ பண்ணுவாங்க. இதனால வரைக்கும் எனக்கு பாயிண்ட் கிடைக்கல, என்ன எடுத்து பேசுகிறப்போ என்ன சொல்கிறதுக்கும் எந்த பாயிண்ட்டும் கிடைக்கல. இப்போது இந்த கீழே இருக்க கலை செடிகளை வச்சுக்கிட்டே காயடிக்க ட்ரை பண்ணுறாங்க, இறங்குவாங்க, இன்னும் லோ ரேஞ்சில் இறங்குவாங்க, அவ்வளோதான் அவங்களால பண்ண முடியும், அவங்க செய்ய மாட்டலாம். அங்கே இருக்கிறது வெற்றி இல்லடா நினைக்கிறேன்,
இதெல்லாம் நீங்க செய்யும்போது நம்ம முன்னோர்கள் சும்மா தான் இருப்பாங்க, நம்மள மாதிரி இருக்கலாம் சொல்லுவாங்க. ஒன்னு புரிஞ்சுக்கோ, ஒரு சில விஷயங்கள் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் காலங்காலமா சண்டை நடந்துட்டு இருக்கு. ஆனா நீ எந்த பக்கம் நிக்கிறதுன்றதான் முக்கியம். அந்த பக்கத்துல எந்த பக்கத்துல நிக்கிறேன்றத பொறுத்துதான் அந்த வெற்றி தோல்வி முடிவு பண்ணப்படுது. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு கர்ணன் படம் பாத்திருக்கீங்களா? ஏன் ப்ரோ கர்ணன் படத்துக்கு போறேன்? கர்ணன் படத்துல அந்த இது பண்ணுவாங்க, அது கர்ணன் படம் தான் நினைக்கிறேன், மேபி அது சரியா ஞாபகம் இல்லை. கிருஷ்ணன் வந்து இந்த பலி கொடுக்கறத பத்தி பேசுவாங்க. அது மகாபாரதம் தான், மகாபாரதம் போர் தான் நடக்கும். அந்த போர்ல வந்து துரியோதரன் போய் இந்த ஒருத்தர் ஜோசியமா பாடல, அந்த அஞ்சு பேர் பாண்டவர்கள்ல, அந்த ஜோசியம் பாக்குற டைமிங்ல கேட்பாரு சகாதேவன் நினைக்கிறேன், சகாதேவன்ட்ட போய் ஜோசியம் பார்க்க சொல்லுவாரு. அது வானசாஸ்திரத்துல கரைச்சு முடிச்சவர் போல, கரெக்டா நீ அமாவாசை அன்னைக்கு பலி கொடுத்த அப்படின்னா நீ வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு அவருடைய சாஸ்திரத்தோட சம்பிரதாயத்தை எதிரியாவே இருந்தாலும் சாஸ்திரத்தை பத்தி கேட்டா சொல்லி கொடுத்துருன்றது ஒரு விதி. அங்க பாருங்க, அப்பவே அப்படி இருக்காங்க, இப்ப எவன் இப்படி இருக்கான், வியாபாரத்துக்கு என்ன வேணா பண்ணலாம். ஓகே மேட்டர் போம். இந்த மாதிரி சகாதேவன்ட்ட போய் நம்ம துரியோதனன் கேட்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அமாவாசை டைமில் நீ பலி கொடுன்னு சொன்னா நீ தான் வெற்றி பெறுவேன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி அமாவாசைக்கு ரெடி பண்ணிட்டாப்ல நம்ம துரியோதரன். ஆனா நம்மளுடைய சகுனி ஆளு, நம்மளுடைய கிரிமினல் மைண்ட் இருக்காப்ல, அதாவது எல்லாத்தையும் மாட்டி வைக்கிறேன்னு சொல்றாப்புல ஒரு நீலகலர் பெயிண்டர் தெரியாப்புல ஒருத்தர், அவர் என்ன பண்றாப்புல அப்படின்னா ஒரு கிரிமினல் வேலை பாக்குறாப்புல. சூரியனும் சந்திரனும் ஒரு ரெண்டும் நேர் திசையில சந்திக்கிற அன்னைக்கு தான் அமாவாசை. அதை எப்படி கொண்டு போயிருக்காய் பாருங்களேன், சூரியனும் சந்திரனும் கிருஷ்ணன் வந்து பெரிய ஆள் போல, அவர் வந்து தியாகம் நடத்துறாப்புல. இன்னைக்கு அமாவாசையுமே அமாவாசையே கிடையாது, நீ என்ன தேதி கொடுத்துக்கிறேன்னு கேட்கறாப்புல மேல சூரியனும் சந்திரனும் கேட்குதான். கேட்டோன்னே என்னன்னு கேட்போம்னு சொல்லிட்டு சூரியன் நேரடியா மீட் பண்ண வருது. இப்ப இந்த கர்ணன் கிருஷ்ணன் கேட்கறாப்புல, இல்ல இன்னைக்கு தானே அமாவாசை அப்படின்னா, இல்ல நாளைக்கு தான் நீங்க தெரியாம பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும் போது, இல்லையே அப்படி இல்லையே, அமாவாசையோட பொருள் என்ன, சூரியனும் சந்திரனும் ஒன்னா நேருக்கு நேரம் சந்திக்கும் போது தான் அமாவாசை வருது. ஆனா நீங்க இப்ப நேருக்கு நேரம் சந்திச்சுக்கிட்டீங்களா, அப்ப இன்னைக்கு தான் அமாவாசை. அது எப்படின்னா சூரியனே சந்திரனே ஏமாத்துறாப்புல அவர், அப்புறம் எவ்வளவு பெரிய ஏமாத்து பேர் வழியும் பாருங்க. இவரை தான் நீங்க பிரம்மாண்டமா வச்சிருக்கீங்க. இது வந்து யுவ கோட்பாடை பத்தி நான் உடைக்கும் போது பல விஷயங்கள் உடையும். நீங்க நினைக்கிற ரிலிஜியன், நீங்க நினைக்கிற ஒரு ஆர்ஜின், ஹிந்து இஸ்லாம் முஸ்லீம்னு சொல்றீங்களா, இது எல்லாமே உடைத்து எறிக்கப்படும். அதனாலதான் ஒரு சில விஷயங்கள் நான் பேசாம இருக்கிறதுக்கான காரணங்கள், ஏன்னா இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க இன்னும் வரல. இப்ப போய் நான் அதை பேசினேன்னு வச்சுக்கோங்களேன், அது எனக்கு என் பேக்ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் அமைதியா கிடைக்கும். இந்த சின்ன சீக்வன்ஸ் தான், இந்த சின்ன சீக்வன்ஸ்ல ஒரு இப்போ ஒரு கடவுள் தானேங்க, நேர்மையா சண்டை போட்டு ஜெயிக்க வேண்டியதானே, எதுக்கு இந்த குறுக்கு வழி? கேட்டா அவர் எல்லாத்தையும் நல்லதும் செய்வது வரதான், கெட்டதும் செய்யறா, இவர் தான் பாவம் செய்வார், இவருக்கு எதுக்கு பாவம் செய்யணும்? நீ சொல்லு, நீ கடவுள் தானே, நல்லது செய்ய தானே கடவுள் இருக்க, நீ எதுக்கு பாவம் செய்யற? இந்த கேள்வி எவனும் கேட்க மாட்டீங்க, இந்த கேள்வியை கேட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்து வாசலே திறக்கும். ஓகே மக்களே, ஒரு துருக்கு சொல்லிட்டேன், ஒரு மேட்ரு, இந்த மேட்ரை நீங்க வச்சு பிடிச்சி வாங்க, பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதோட இந்த முடிஞ்சிச்சு, இந்த உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இல்லை நான் போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. எல்லா துறையிலும் தப்பு நடக்குது, ஆனா மருத்துவத்துல நடக்கிறதுக்கு பேரு தப்பு, நம்பிக்கை துரோகம். ஜனங்க நோயை பார்த்து பயப்படுறத விட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்து பயப்படுறாங்க. செல்லரிச்சு போன மெடிக்கல் சிஸ்டத்தோட கிளீனிங் ப்ராசஸ். உனக்குள்ள இருக்கிற வலிய என்னால உணர முடியுது. உனக்கு சாவு வேணுமா இல்ல வாழ்க்கை வேணுமா? இரவுல பயணிக்கிறவங்களை காப்பாத்து வேணும், எனக்கு சத்தியம் பண்றியா? திரும்பவும் வாழ்றதுக்கு வா. The choice is yours.